ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஆக்குப்பறை இன்றைக்கி நம்ம நம்ம ஆக்குப்பரை சேனலில் முருங்கைக்கிரியும் பருப்பும் எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் எங்கள் மரத்துலேருந்து முருங்கக்கீரையை இந்த மாதிரி பறித்து வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை கோலெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்துலையும் உருவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சு தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சாம்பார் வெங்காயம் ஒரு கப் நாலு பல் பூண்டு ஒரு கப் தோரம்பருப்பு தேவையான அளவு முருங்கைக்கீரை கருவேப்பிலை சிறிதளவு ரெண்டு வரமிளகாய் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் இப்போ நான் குக்கரில் துவரம்பருப்புகிறதுக்கு தகுந்த அளவு தண்ணி வச்சுருக்கேன் நல்லா சூடேறட்டும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் நான் துவரம் பருப்பை நல்லா ரெண்டு டைம் அலசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தண்ணி நல்லா சூடேறியாச்சு இப்போ நான் துவரம் பருப்பை இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நாலு பல் பூண்டையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன் விளக்கெண்ணெய் எதுக்கு சேர்த்துறோன்னா உடம்புக்கு குளிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் நல்லா ஜீரணத்துக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்காக நான் விளக்கெண்ணெய் இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது அடுப்பில் கடாய் வச்சுக்கிறேன் கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் சீரகம் கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சுக்கிறேன் இப்போ இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்கிற சாம்பார் வெங்காயத்தை இதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் இந்த மாதிரி ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் நான் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ ரெண்டு வரமிளகா மிளகா சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வெங்காயம் நல்லா குக் ஆகட்டும் இப்போ கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாம் நல்லா ஆகட்டும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ குக்கரில் இருக்கிற பருப்பு நல்லா குக்டுச்சு இப்போ பாருங்க பருப்பு நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இந்த பருப்பை எடுத்து நான் இந்த தக்காளி வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிற சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ இங்கே பாருங்க எல்லாம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் முருங்கைக்கீரையை இதில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ முருங்கைக்கீரை பருப்போடு சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் முருங்கைக்கீரையும் ஆல்மோஸ்ட் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நமக்கு தேவையான முருங்கைக்கீரையும் பருப்பும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு தேவையான முருங்கைக்கீரையும் பருப்பும் ரெடி இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்